ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் லாஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் தமிழும் சரஸ்வதி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா டிஎஸ் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் போட்ட போஸ்ட்டுமே இமீடியட்டாக ஹீரோ தீபக் அவங்களே வந்து ரீஷேர் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசுவா ஆக்ட் பண்ணுற சங்கீதா அவங்க வந்து லாஸ்ட் ஷெட்யூல்னு போட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக டெரிபிளி மிஸ்ஸிங் நக்ஷத்ரா அண்ட் மீரா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ தமிழ் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நமச்சியோடைய ஃபீலிங் ஃபார் தமிழும் சரஸ்வதியும் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமச்சி அண்ட் தமிழ் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் வசு அண்ட் சரஸ்குள்ளையுமே இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக அவங்களோட ஃபேமிலி ரீஎன்ட்ரி கொண்டு வந்திருந்தாங்க சரஸோடைய ஃபேமிலி. மேபி கிளைமேக்ஸ்னால அவங்க எல்லாருமே வந்து காமிச்சு முடிக்கலாம் ஒரு ஹாப்பி எண்டிங்காக நினச்சிருப்பாங்க போல. பட் அப்போ கூட சந்திரகலா அண்ட் ஃபேமிலி வருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி ஸ்டார்டிங் டைமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தது நம்ம சரஸ் அண்ட் மின்னலோடைய ஃப்ரெண்ட்ஷிப். பட் மின்னலோடைய கேரக்டரே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அவ்வளோவா காட்டுறதே கிடையாது. இப்போ சுத்தமாக வந்து அவங்களுடைய சாப்டரையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே விகடனுடைய அந்த சீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கொடுப்பாங்க. எப்பவுமே அந்த நாயகி சீரியலில் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. இப்போ கூட சிறகடி காசி சீரியலுமே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. டிஎஸ்ல மட்டும் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். மின்னல் கேரக்டர் நான் வந்து வேற மாதிரிலாம் நினைச்சா அவங்களுக்கு ஒரு பேர் கொண்டு வந்து வேற மாதிரி ட்ராக்லாம் மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் சடனாக அவங்களோட போர்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. எனிவேஸ் தமிழும் சரஸ்வதியும் இன்னும் லாஸ்ட் டே ஷெட்யூல் முடியல. பட் லாஸ்ட் ஷெட்யூலோட ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் அன்னைக்கு கண்டிப்பாக குரூப் பிக்சர்ஸ் அண்ட் எமோஷனலாக சென்டிமெண்டலாக நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனலாக இன்ஸ்டாகிராமில் ரவுண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ப்ரொமோ பார்க்கும்போது கர்மா இசையா பூமராங்க அப்படின்ற மாதிரி ராகினியை வந்து தமிழ் சேவ் பண்ணாரு, அவங்க குழந்தைய வந்து சேவ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப தமிழ் அண்ட் சரஸ்வதியோட பேபியை ராகினி தான் வந்து சேவ் பண்றாங்க. ஒருவேளை தெரிஞ்சிட்டாங்களா எல்லாம் உண்மையும் தெரிய வந்துருச்சா, இல்ல அதர்வைஸ் குழந்தைய வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நல்லபடியா குழந்தைய வந்து சேவ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனை திருத்திடுவாங்க. ஒரு ஹாப்பியான ஸ்மூத்தான எண்டிங்காக தான் தமிழும் சரஸ்வதியும் இருக்கும். யாரெல்லாம் சீரியலாக ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.